ஃப்யூச்சர்லேயே அதே பிரச்சனை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே கொண்டு போகலாம் நம்ம. இல்லை இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சு ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அண்ணன் தம்பியாக எப்படி வாழ போகிறோம், ஒரு நல்லபடியாக இருக்க போகிறோமா, ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு வர போகிறோமா போக போகிறோமா. இப்போ உங்கள் பையன் படிக்கிறான் இல்லைங்களா, ஸ்கூலுக்கு போகிறான் இல்லைங்களா, அவரோட பிளான்ஸ் என்ன இருக்குது, ஃப்யூச்சர் பிளான்ஸு? அவங்க பெரிய பொண்ணாட்டம் வரணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறானோ, என்னால் வரானோ என்னமோ. உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா, அவர் அமெரிக்கா உங்கள் பையன் போகணும்னா உங்களுக்கு வசதியாக இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும், இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியம் இல்லை. நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பி இப்போ தம்பி உறவு வந்து ஒரு நல்லபடியாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போடு இருக்கணும்னு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதாங்க நானும் சொல்கிறேன், அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்பில் கேஸ் போட்டதே தான் சார் நான் போடவே இல்லை. கேஸ் போடுறது அதே தான் நான் சொல்கிறேன். இப்போ நடந்ததை பற்றி பேசிட்டே இருக்கலாம் நம்ம. இப்போ என்ன அண்ணன், நீங்கள் அவரை நேரில் கூப்பிடுங்க மேடம், நான் கூப்பிட்டு பேசிடுறேன் நேரடியாக. நேரடியாக நேரில் கேட்டுடலாம். ப்ளீஸ் கம். ப்ளீஸ் என்ன என்ன கோர்ட்ல என் தம்பி பேரே இருக்கட்டும், எனக்கு வந்து இது இன்னைக்கு டேட்டுக்கு முடிச்சிருவோம், உனக்கு என்ன வேணும்ன்றது நீ எடுத்துக்கோ. இல்லை எங்களுக்கு என்ன, அவர் பெரியவர், அவர் எதை வேணுமோ எடுத்துக்கிட்டோம், மீது எனக்கு சொல்லட்டும் போடும். இதுல என்ன ஒரு சந்தோஷமான விஷயம், ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க சார். உங்க இல்ல இது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதிரி இல்ல நீங்க, ஆனா நீங்க சொல்ல முடியுமா? இல்ல சார், இருங்க நான் இல்ல ஒண்ணு பண்ணலாம். இது வந்து நாங்க முதலியே சொல்லிட்டோம், இந்த தீர்வு வந்து உங்க கையில, ஏன்னா நாங்க தீர்ப்பு சொல்ல போறது இல்லைங்க, தீர்வு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டு கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரோக்ரெஸ் பண்ணிடுறீங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து திரும்பி ஃப்யூச்சர்லேயும் வரக்கூடாது. உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கணும். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல எப்படி இருந்தீங்களோ, நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா வீட்டில் வந்து தங்கிறது, அவரோட பையன் படிக்கிறான், அவனும் வந்து யூஎஸ்க்கு வருவான், உங்கள் வீட்டில் வந்து தங்கணும் அவன், நீங்கள் நல்லா அவனை பார்த்துக்கணும், நல்லா படிக்க வைக்கணும். ஸோ இதெல்லாம் முக்கியம். ஸோ அதனால் இந்த பிரச்சனை திரும்பி வரக்கூடாது. ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசிக்கலாம், ஏன்னா இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு, நீங்கள் கலந்து பேசுகிற அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. சொல்லுங்கள் சார். ஒரு நல்ல இதோ எண்ணத்தோட அவர் சொல்கிறாரு, நான் அவர் என்ன சொன்னாலும் சரி தான் நான் சொல்கிறேன். வெரி குட். ஒரு லட்ச ரூபா கேட்கறாரு, அந்த ஒரு லட்ச ரூபா நான் கொடுத்துறேன். ஆனா அந்த ஒரு லட்ச ரூபாக்கு மீறி அவர் வந்து வேற யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. கேட்டது எலெக்ஷனுக்கு ஒரு லட்ச ரூபா சும்மா கொடுப்பான் சார், சிலர் எல்லாம் எனக்கு டொனேஷன் கொடுப்பான், அது கூட டொனேஷன் கடன் தான் வாங்கக்கூடாது. டொனேஷன் வாங்கக்கூடாதுன்னு ரெண்டாவது வந்து 5 ஏக்கர் அப்பா பேர்ல இருக்கு, அந்த 5 ஏக்கர் அப்பா பேர்ல இருக்கு. கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாமா? ப்ளீஸ் நோட் பண்ணி. நம்பர் 1 வந்து நீங்க 1 லட்சம் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அது எப்படி, ஒரு லோனா கொடுக்குறீங்களா? இல்ல லோன் இல்ல, நான் இப்ப எனக்கு இந்த லேண்ட் அதான் என் சஜஷனா நான் குடுக்குறேன். என் சஜஷனா குடுக்குறேன், அவர் எப்படி ரியாக்ட் பண்ணட்டும். இந்த 5 ஏக்கர் அப்பா பேர்ல இருக்கிறது ஆக்சுவலா 2.5 ஏக்கர் போயிருக்கணும். இந்த 2.5 ஏக்கருக்கு பதிலா அவர் வந்து 4 ஏக்கர் வச்சுக்கிட்டோம் அப்பா, ஏன்னா அவர் தான் முழுசா இதை பாத்துட்டு, இது அப்பாவோட சொத்து தான். மீது 1 ஏக்கர் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கிட்ட வரும், இல்ல 8 லட்சம், அவர் என்ன வேல்யூ சொன்னாலும் சொல்லட்டும். அதுல 1 லட்சம் கழிச்சுட்டு மீதி எனக்கு வேல்யூன்னு வைக்கட்டும். இது எவ்வளவு நாள்ல இந்த 1 ஏக்கருக்கு பணம் கொடுக்க முடியும்னு அவர் சொல்லட்டும். அதே மாதிரி ரெண்டாவது 5 ஏக்கர் இருக்கிறது ஏன் காசால வாங்கினது, மொத்தமா கொடுக்கலனாலும் அதுல 2-3 பங்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஏக்கர்ஸ் எனக்கு தரட்டும். 1.5 ஏக்கர் அவர் பார்த்துக்கிட்டனால அவர் அதை வச்சுக்கிட்டோம். ஸோ 5 + 1.5 கிட்டத்தட்ட வந்து 6.5 ஏக்கர், 4 + 1.5 5 ஏக்கர் அவர் வச்சுக்கிட்டோம். 4 ஏக்கர் எனக்கு கொடுக்கும். 5 + 1.5 சொல்றீங்க இல்லைங்களா? 5 + 1 = 4 +
4 பிளஸ் 1 சோ 5 4 பிளஸ் 1 இத வேணா 6 ஏக்கரா கூட வெச்சிட்டோம் 4 ஏக்கரா எனக்கு வித்து தந்துட்டோம் இல்ல விக்க வேணா தம்பியே வந்து எனக்கு பணத்தை மெதுவா செட்டில் பண்றாரு அது எப்படி ரெண்டு ஆப்ஷன் தரும் ஒண்ணு எனக்கு காசா செட்டில் வாரியாக்க வித்து இப்ப தரட்டும் இல்ல அவர் வந்து பணத்தை வச்சுட்டு எனக்கு பணமா தரட்டும் அவர் லேண்டை வச்சுக்கிட்டோம் 10 ஏக்கரா வரைய வச்சுக்கலாம் எனக்கு வந்து இமீடியட்டா வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 லட்சம் தேவைப்படுது அங்க அந்த அட்வான்ஸ் கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்குரிய பணம் ஏதாவது வாங்கினா உண்டு இந்த இப்போ எனக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள எனக்கு பணம் தேவை மீதி பேமெண்ட்டுக்கு ஒரு 3 இயர்ஸ் டைமில் அவர் ஏதாவது ஷெட்யூல் போட்டு தரட்டும் இது வந்து நான் லீகல்காக சொல்ல வரல 10 ஏக்கர் தம்பிக்கிட்டே இருந்தால் நல்லதுன்னு எனக்கு ஃபீலிங் வேற எங்கேயோ போய் வித்துட்டு நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு போனாலும் வேல்யூ வராது அதனால எனக்கு 20 லட்சம் வரைக்கும் பண்ணட்டும் இந்த 1 லட்சம் இப்போ நான் கொடுக்குறத கொடுத்துட்றேன் அதை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த பணம் அவர் தர வேண்டிய பணத்தில் இந்த சஜஷன் ஏதாவது ஓகேன்னா பின்ன 10க்கு 1 ஏக்கரா எனக்கு கூட கொடுக்குற பண்ணி 10ல 6 எனக்கு 4 உனக்குன்ற என்னால இப்ப 20 லட்சம் இப்ப உடனே கேக்குறாருன்னா அது அடமானம் போட்டுதான் கொடுப்பேன் நான் விக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல யாருக்கும் ஒரு துண்டு கூட அதுல விக்க போறது இல்ல சரியா ரெண்டு அடமானம் போட்டு அவருக்கு கொடுக்குறேன் 20 லட்சம் முடியாது 15 லட்சரூபாய்க்கு வேணால் அடமானம் போட்டு அவ்வளோதான் கொடுப்பாங்க அடமானத்துக்கு வேலை அவ்வளோ ஏக்கராவுக்கு 2 லட்சம் 3 லட்சம் தான் கடன் கொடுப்பாங்க விலை போகுது இன்றைக்கி அது விலை விவசாயம் பண்ணுறோம் வாங்குற நிலம் இல்லை ஏன்னா பிளாட்டு போடுறவன் தான் அந்த 10 லட்சரூபாய்க்கு வாங்குறான் அது வந்து எங்கள் அப்பாவோட நிலம் எங்கள் அப்பா சொல்லுவார் அந்த ஊரில் பிளாட்டுக்கு போடுறவன் வந்தான்னா ஊரை விட்டே துரத்தணும்னு சொல்லுவார் இப்போ எங்கள் நிலத்தையே முத முதல் பிளாட்டு போடுறவனுக்கு விற்கிறதோ கொடுக்குறதோ நான் கொடுக்க மாட்டேன் 20 லட்சம் முடியாது 15 லட்சம் நான் அடமானம் போட்டு கொடுத்துட்றேன் அது நான் மெதுவாக மூட்டுக்கிறேன் மற்றது அதை அந்த கடனை அடைச்சிட்டு தான் மேற்கொண்டு உனக்கு பணம் கொடுக்க முடியும் அதுக்கு நீ ஒரு டைம் ஷெட்யூல் கொடுத்து போகிறோம் நீ எப்போ கொடுக்க முடியாது அப்படியே ரிஜிடாக கேட்கலாம் ஒரு 3 இயர்ஸ் டைமில் ஒரு 3 மாதத்துக்கு 5 வருஷம் போடுங்க இதை கடன் அடைக்கிறது எனக்கு 2 வருஷம் ஆகும் 5 இயர்ஸ் டைம் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே மீதி பணம் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்கோ நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னா 15 லாக்ஸ் கொடுக்குறேன் நான் 6 ஏக்கர் கூட நான் கிளியராக சொல்லிடுறேன் நான் சரியாக சொல்லலை 6 ஏக்கர் அவர் வச்சுட்டு 4 ஏக்கர் ஏன் கேட்டேன்னா ஒரே பையன் அந்த பையன் இதே மாதிரி ஊரில் விட முடியாது ஒரு ஸ்கூலோ ஏதாவது முடிச்சா காலேஜுக்கு நான் அனுப்புறதோ இல்லை நாளைக்கு யூஸ் கொண்டு போகிறதோ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னாலும் தம்பி பையன் அதை நான் என் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணேன் அதை நான் மைண்டில் வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன் நீ 4 6 எடுத்துக்கோ எனக்கு 4 கொடுந்துரு நான் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அதை நான் எழுதலைனாலும் அது என்னோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியாக ட்ரீட் பண்ணுறேன் இந்த 4 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் கொடுத்தாச்சுன்னா உன்னோட 35 லட்சம் வர மாதிரி இருக்கும் சாரி 25 லட்சம் வர மாதிரி அந்த 25 லட்சம் 5 வருஷம்னா வருஷத்துக்குலாம் போடாதீங்க 5 வருஷத்துக்குள்ள மொத்தம் அவருக்கு போய் சேர்ந்துடும் எப்படியோ நான் கொடுத்துருவேன் 5 வருஷம் அவர் தான் டைம் ஷெட்யூல் கேட்டார்ல கடைசியா 5வது வருஷம் இன்னிலிருந்து போட்டு கொடுத்துருங்க வருஷம் வருஷம் அதை வந்து 40 லாக்ஸ்னே வேல்யூ பண்ணிட்டு அதில் 15 லாக்ஸ் அட்வான்ஸ் இப்போ கொடுக்குற மாதிரி போட்டுட்டு மீதி 25 லாக்ஸை நீங்கள் செகண்ட் இயருக்கு அப்புறம் 5th இயர்க்குள்ளேயோ அது எப்படி மீதி வந்து நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் 4 லாக்ஸ் இல்லைங்களா ஏன்னா அந்த 1 லாக் நீங்கள் 1 லட்சம் அது அதை இதில் சேர்க்காதீங்க அது வேற கணக்கு அது வேற அது நான் வாங்கவும் கொடுத்துக்கோங்க சார் அது எதுக்கு இதில் சேர்க்கணும் தம்பி நான் ரைட் அவங்க கூட ரைட் விட்டுறது அது இதில் சேர்க்கணும் ஸோ இது ரெண்டு பேருக்கும் உங்கள் சம்மந்தம் வந்திருக்கீங்களா எங்க வக்கீல் இருக்காரு மேடம் அவருக்கே தெரியும் இவரு பெரியவர் சொன்னா எதுவும் தப்பா இருக்காது வந்து நீங்க இந்த சென்டர்ல வக்கீல் தான் சொன்னீங்க நீங்க என்ன மாதிரி பேப்பர் போடுறீங்களோ நான் கையெழுத்து போடுறேன் ரொம்ப சிம்பிள் அவருக்கும் தெரியும் எங்க வக்கீலும் தெரியும் அவருக்கும் தெரியும் எல்லாம் ஒரே ஊர் தான் நீ உங்களுக்கு தெரியாது மேடம் நான் இப்போ சொல்லும் போதே என் கூட வந்தான் பையன்
அண்ணன் வீட்டுக்கு வராரு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உட்கார்ந்தேன். இப்போ நல்ல சாப்பாடு கோழி ஒரு பிடிக்கும் அவருக்கு, அங்கே அமெரிக்காவில் என்ன இதெல்லாம் கிடைக்காது, அதனால நல்ல சாப்பாடு பண்ணி போடுறீங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப சந்தோஷம். வரையில வீட்டுக்கு ஏக்கர்ல 4 ஏக்கர் உங்களோட ஷேர், 6 ஏக்கர் அவரோட ஷேர். அந்த 4 ஏக்கரும் இவர் எடுத்துக்கிறார். அதோட வேல்யூவேஷன் வந்து 40 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோம். அந்த 40 லட்சத்தில் 15 லட்சம் முதல்ல அட்வான்ஸாக உங்களுக்கு கொடுக்குறார். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கொடுக்குறார். இந்த டே இந்த தேதியிலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கும். அதை மார்க்கேஜ் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் நான் கையெழுத்து பண்ணுவோம், அக்ரீடு செய்யணும் போட்டுருக்கோம். சரி, அது பரவாயில்ல, என் பேர்ல இது 5 ஏக்கரா, அதை வச்சா அப்படியே கொடுத்துரும், நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், கொடுத்துறேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, நீங்க ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி அக்ரிமெண்ட், அதுக்கு என்ன தமிழ்ல சொல்லுவாங்க உமா? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் முதல்ல எங்களுக்கு வந்து சொத்தை பத்தி இல்ல, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒத்துமையாகி நீங்க சாப்பாட்டு கூப்பிட்டீங்க பாத்தீங்களா, அதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால இனிமே இந்த பிரச்சனை இல்லாம எதுவா இருந்தாலும் பேசி தீத்துட்டா எப்போதுமே பிரச்சனை இருக்காது. நாங்க பாருங்க, நாங்க என்ன பண்ணோம் உங்களுக்கு, உங்களுக்கு நீங்க பேசி நீங்க நீங்களே வந்துட்டீங்க ஒரு இதுக்கு, அவ்வளவுதான். இல்லமா, உங்க கையால அது முடியணும்னு. உங்க பையன் என்ன சார் நல்லபடியா படிக்க வச்சு உங்க அண்ணன் கூட அனுப்பிச்சு வைங்க. அது அவர்தான், அது பாத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ.